Gavrava Urupinar Mavai Senathirajah. Kulukalin Talavargale. Indre Sunday 22-ஆம் தேதி அல்லது 21-ஆம் தேதி மாலையில் ஜனாதிபதியினாலே பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தை மீண்டும் ஒரு மாதத்துக்கு நீடிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரணை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அவசரகால சட்டம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜனாதிபதி அவர்கள் அப்படியான பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பதற்கு தனக்கு அதிகாரம் வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது பாராளுமன்றத்திலும் அதற்கான ஆதரவு தனக்கு வேண்டும் என்றும் அவர் இந்த பிரகடனத்தை அவசரகால சட்டத்திற்கான பிரகடனத்தை அறிவித்திருக்கின்றார். அந்த பிரகடனம் 24-ஆம் தேதி தான் வர்த்தமானியிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வர்த்தமானியில் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அந்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளவாறு இந்த அவசரகால சட்டத்தில் என்னென்ன விதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரிந்திருக்காது. அந்த வர்த்தமானி வெளிவந்ததற்கு பிறகு எங்களுடைய கருத்து முன்பு வேண்டாம் என்று தவிர்க்கப்பட்ட கைவிடப்பட்ட பல விதிகள் இந்த அவசரகால சட்ட விதிகளிலே வர்த்தமானியிலே அறிவிக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு ஒரு கருத்து உருவாகி இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு பாரிய கைத்தல ஒரு குண்டு வீச்சு குண்டுவெடிப்புகள் அதுவும் தேவாலயங்களிலே இந்த நாட்டினுடைய பாரிய விடுதிகளிலே தற்கொலை குண்டுதாரிகள் குண்டுகளை விடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு அவசரகால நிலைமை தேவைப்பட்டால் ஜனாதிபதி அதை செய்திருக்கலாம். ஆனால் அடுத்த தினமே ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளை அழைத்து பேசியிருக்க வேண்டும். அது ஒரு தேவை என்பதை நான் திட்டவட்டமாக இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகிறேன். இன்று வரையிலும் அவ்வாறு நடக்கவில்லை. ஏனென்றால் குறிப்பாக அதை வேறு கட்சிகள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்களோ எனக்கு தெரியாது. எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை பொறுத்தவரையில் இந்த அவசரகால சட்டத்தை நாங்கள் நீண்ட காலமாகவே அதில் அனுபவப்பட்டவர்கள், பல பாதிப்புகளை அடைந்தவர்கள். இனக்கலவர காலங்களிலும் சரி, அதற்கு பிறகு போர்க்காலங்களிலும் சரி, எங்களுடைய பொதுமக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை நாங்கள் இந்த குண்டு வெடிப்புகளுக்கு பிறகு அதில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலே ஒரு துக்க நாளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவித்த பொழுது கூட இந்த அவசரகால சட்ட விதிகளின் அடிப்படையில் எங்களுடைய மக்கள் ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்கள் போன்று இனிமேலும் எங்களுடைய சாதாரண மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். ஆனால் வடக்கு பகுதியிலே குறிப்பாக கிழக்கு பகுதியில் முஸ்லீம்களும் தமிழர்களும் வாழுகின்ற இடம், அம்பாறையிலே சிங்களவர்கள் அதிகமாக வாழுகின்ற இடம், அங்குள்ள நெருக்கடிகள் வித்தியாசமானவை. ஆனால் வடபகுதியிலே பார்த்தால் தென்னிலங்கையில் இடம்பெறாத பல சோதனை சாவடிகள் வடக்கிலே மிக அதிகமாக நிறுவப்பட்டு மக்களுடைய போக்குவரத்து இடம்பெறுகின்ற பொழுது அந்த வண்டிகள் நிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு பல நீண்ட தூரத்துக்கு அவர்களை இறக்கி நடக்க வைத்து அவர்களுடைய பொதிகளையும் சுமந்து செல்ல வேண்டிய நிலைமை கூட எங்களுடைய சாதாரண மக்களுக்கு, அதுவும் வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருப்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறு பல இடங்களில் வடக்கிலே தான் மிக அதிகமாக இது எல்லா இடமும் நடந்ததாக நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அதைவிட எங்களுடைய நான் மிகவும் முக்கியமாக சொல்லுகின்ற விடயம், எங்களுடைய மாணவர்கள் இளம் பிள்ளைகள் முன்பள்ளிகளுக்கு செல்கின்ற பிள்ளைகள்
அவர்களுக்கு அவருடைய பள்ளிக்கூடங்களுக்கு முன்னால் பாடசாலைகளுக்கு முன்னால் அல்லது அவர்கள் போகின்ற பஸ் வண்டிகளிலே அவர்கள் பரிசோதிக்கப்படுவது பாடசாலைகளிலே பரிசோதிக்கப்படுவது நான் சென்ற 17ஆம் தேதி காலையில் வேம்படி மகாவித்தியாலயத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன் வெளியிலே ராணுவத்தினர் நிற்கின்றார்கள் போலீசார் ரெண்டு பேர் அங்கே இருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கூட அல்லது அந்த பாடசாலை மாணவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு இவ்வாறு ஒரு நெருக்கடி ஏன் வந்தது என்று அவர்களுக்கு தெரியாது இப்படி ஏன் ராணுவத்தினர் இங்கே இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் பாடசாலைகளுக்கு போகவில்லை ஏன் எங்களுடைய பாடசாலை புத்தகங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த பைகள் ஏன் ஆராயப்படுகிறது எங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்று இந்த விடயத்திலே அக்கறை கொள்ளாத அல்லது தெரியாத அல்லது அதனுடைய விளைவை புரிந்து கொள்ள முடியாத அந்த சிறு பிள்ளைகள் அவருடைய மனதிலே என்ன எண்ணம் ஏற்படும் அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஐ பற்றி ஆராய வேண்டியிருக்கும் எங்களை விட எங்களுடைய சிறு பிள்ளைகள் வயதிலே குறுகிய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த உலகத்திலே அறிவியல் ரீதியாக ஊடகவியலை இரவிரவாகவே தங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ் ஊடகங்கள் அந்த இணையதளங்களில் அவர்கள் பார்க்க முடியும் அவ்வளவுக்கு மிகவும் நல்ல சிறந்த ஆற்றல் அறிவு கொண்டவர்களாக அவர்கள் வளர்கின்றார்கள் அவர்கள் மத்தியிலே இந்த அவசரகால சட்டத்தின் கீழ் இராணுவத்தினருக்கு கட்டுப்பாடு கற்ற வகையில் புதிதாக இன்னும் மேலதிகமாக இணைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் அவர்கள் நினைத்தவாறு குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களிலே அந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் ஆனபடி அதான் சொன்னேன் ஜனாதிபதி அடுத்த நாளே பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோடு அழைத்து அவர்களுடன் அந்தந்த பிரதேசங்கள் சம்பந்தமாக ஏற்படுகின்ற விளைவுகள் அல்லது அதற்கான நடைமுறைகளை எப்படி வலியுறுத்த வேண்டும் என்று அவர் ஆராய்ந்து தீர்மானித்தால் இவ்வாறான பிரச்சனைகள் இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்க முடியாது அடுத்ததாக நான் குறிப்பாக இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வது இன்றையில் இருந்தாவது இந்த பாடசாலைகளில் பாடசாலை மாணவர்களை பரிசோதிக்கின்ற பாடசாலைகளுக்குள் சோதிக்கின்ற ஏதாவது விபத்து இருக்குமானால் அதை முன்கூட்டியே அறிவித்துவிட்டு எவ்வளவு நேரம் எடுக்கப் போகிறது காலையிலே பிள்ளைகள் பரிசோதிக்கப்பட வேண்டும் பாடசாலைகளை பரிசோதிக்க வேண்டும் இந்த மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்க வேண்டாம் கௌரவ உறுப்பினர் 2 நிமிடங்கள் இருக்கு 2 நிமிஷம் இருக்கு 10 நிமிஷம் உங்களை துவங்கினது 37 ஆனபடியால் இந்த அவசரகால சட்ட விதிகளின் கீழ் நேற்று இந்த அபராத சட்டம் இவ்வளவு நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் 10-15 ஆண்டுகள் தீர்ப்பு வழங்கிய ஞானசார தேரர் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் நீதிமன்றத்தினாலே அவரை விடுதலை செய்ய முடியும் என்றால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக அவசரகால சட்டத்தை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்ட தமிழ் இளைஞர்கள் இன்று நூற்றுக்கணக்காக இருக்கின்றார்கள் சிறைகளிலே எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் கேட்கின்றோம் அவர்களிடம் நீதிமன்ற வழக்கு அதாவது நீதிமன்றங்களுக்கு வழக்கறிஞர்கள் நியமித்து அவருடைய வழக்கை வாதாடுவதற்கு கூட நிதி இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எத்தனை முறை கேட்டுவிட்டோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று சர்வதேச ரீதியாக மனித உரிமை பேரவையிலே கூட தீர்மானம் நிறைவேற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சட்டங்கள் மேலும் மெருகூட்டப்பட்ட வகையில் தாங்கள் விரும்பியவாறு பல லட்சக்கணக்க மாணவர்களை கை செய்தார்கள் யாழ்ப்பாணத்திலே அவர்கள் இன்றைக்கு அந்த வழக்கை கைவிட வேண்டும் புனவழங்கப்பட்டிருந்தாலும் என்று அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஒரு பொருத்தமான சட்டத்தை மாற்றுவீடாக இவ்வாறான சூழ்நிலைகளில் ஐஎஸ்ஐஎஸ் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமான சட்டங்களை கொண்டு வரலாம் அவசரகால சட்டத்தை நீடிப்பதை நாங்கள் எதிர்க்கின்றோம் இவ்வாறு செய்வதனால் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படுவது தள்ளி வைக்கப்படுகிறது ஆராய்வதற்கு ஆயத்தமாக இல்லை நிலங்கள் இராணுவத்துடைய ஆக்கிரமிப்பிலே இருக்கிற நிலங்கள் அது அப்படியே இராணுவத்துக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது
அப்படி ஒவ்வொரு நிலைமைகளையும் ஐநா மெண்டவுரை பேரவை நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இன்றைக்கு நடைமுறைக்கு வர முடியாது என்று ஜனாதிபதி அறிவித்தார். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது அதை பற்றி பேசுவதற்கே யாரும் ஆயத்தமில்லாமல் ஐஎஸ் ஐஎஸ் அந்த விடயத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். நீங்கள் அதை ஒழிக்க வேண்டும். ஐஎஸ்ஐ பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும். முஸ்லீம் அடிப்படைவாத ஒரு அரசாங்கத்தை உலகிலே நிறுவ வேண்டும் என்று சொல்லுகின்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய பிரதேசம் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால் போர்னாலே பாதிக்கப்பட்ட பிரதேசம் பொருளாதார ரீதியாக மீண்டும் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நிலைமையில் எவ்வாறு மீள கட்டியெழுப்பலாம்? முடித்துக் கொள்ள வேண்டும். மிக நன்றி. நான் ஒரு நிமிஷத்திலே முடிக்கின்றேன். ஆகவே இந்த கொலை இந்த ஐஎஸ்ஐ குண்டுதாரிகளுடைய குண்டுவெடிப்பினால் நான் ஒரு அபிப்பிராயத்தை நான் அறிந்தேன். ஒரு மதிப்பீட்டை செய்தால் போரிலே லட்சக்கணக்கான மக்கள் போர்னாலே தங்கள் உயிர்களை பலி கொடுத்திருக்கின்றார்கள். தேவாலயங்களிலே அல்லது இந்த விடுதிகளிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை ஆராய்ந்து பார்த்தால் கூட மட்டக்களப்பிலே 100%க்கு 100% தமிழர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட இங்கே கொழும்பிலே கூட அந்த பிரதேசங்களில் நடைபெற்ற சம்பவங்களை குண்டுவீதிகளில் கொல்லப்பட்டவர்களை பார்த்தால் அவர்களும் அதிகமாக தமிழர்களாகத்தான் இருப்பதாக எங்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இந்த அவசரகால சட்டம் இருக்கும் வரைக்கும் எங்களுடைய பிரதேசங்கள் பாதுகாப்பற்றவையாக இருக்கப் போகின்றன. எங்களுடைய மக்கள் நன்றி இந்த நெருக்கடிக்குள்ளே அவர்கள் அகப்பட்டு பாதுகாப்பற்றிருக்கப் போகின்றார்கள். அதுபடியால் இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த அவசரகால சட்டத்தை நீடிப்பதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. அதற்கு எதிராக நாங்கள் இருக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கூட அந்த கருத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதுபடியால் ஜனாதிபதியும் அவர்களும் இந்த குறிப்பிட்ட இந்த கருத்துக்களில் இந்த அபராத சட்டம் சம்பந்தமாக அனைத்து கட்சி பாராளுமன்ற அங்கம் வகிக்கிறவர்களை அழைத்து இதில் உள்ள நெருக்கடி குறைபாடு என்பவர்களை தீர்மானிப்பதற்கு ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும். அதில் நாங்கள் எங்களுக்கு அது திருப்தியாக இருந்தால் அதை பற்றி பரிசீலிக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் வாக்களிக்கப்படுவதை நாங்கள் எங்களால் நிராகரிக்க முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நெருக்கடி எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற நெருக்கடிக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. ஹொனரபிள் பாட்டாளி சம்பிக்கிறான் அவருக்கு. ஹோட பிளீஸ் ஹொனரபிள் சுரட்ன சிங்கம் வில் டேக் தி சேர்.